everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வீகனிசம், வீகன் டயட் என்றால் என்ன. அதாவது இன்னைக்கு செலிபிரிட்டிங்க நடுவுல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு டயட் ஃபார்முலா தான் இந்த வீகன் டயட். அப்படி என்றால் என்ன, அது எப்போல இருந்து உருவாக்கப்பட்டது, எந்தெந்த செலிபிரிட்டி இன்னைக்கு வீகன் டயட்ஸ்ல இருக்காங்க போன்ற பல விஷயங்களை ஷேர் பண்ண போறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீகன் டயட்டை ஃபாலோ பண்ணா என்னென்ன நன்மைகள், அதாவது நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகளை தருது, நம்ம எப்படி மாறலாம், அந்த மாதிரி பல தகவல்களை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வீகனிசம் என்றால் என்ன, அதாவது விலங்குகளை அழித்து அதை நமக்காக யூஸ் பண்ணிக்க கூடாது, இதுதான் மெயின் கருத்து அதுல. அதாவது உயிரினங்களை அழிக்க கூடாது, எதுக்காக, நாம சாப்பிடுறதுக்காகவும் நாம துணிமணிகளை உடுத்துவதற்காகவும் விலங்குகளை அழிக்க கூடாது, இதுதான் அதனுடைய வீகனிசத்தினுடைய மெயினான கருத்து. அது ஒரு நல்ல விஷயம்தான் இல்லைங்களா. அதாவது உயிரினங்களை கொல்லக்கூடாது, கொன்று அந்த பொருட்களை நாம யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. லைக் என்ன சொல்றது, சில்க் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விலங்குகளை அழிச்சு அந்த தோல்ல இருந்து செய்யற பெல்ட், ஷூஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட பயன்படுத்த மாட்டாங்க இந்த வீகன் டயட்டை ஃபாலோ பண்றவங்க, சாரி இந்த வீகனிசத்துக்கு மாறினவங்க. இப்ப வாங்க வீகன் டயட்டை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த வீகன் டயட் என்றால் என்னன்றது சொல்றதுக்கு முன்னாடி, யார் யாரு எந்தெந்த செலிபிரிட்டி இந்த வீகனிசத்துக்கு மாறி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விராட் கோலி, கரீனா கபூர், சாஹித் கபூர், ஆலியா பட், அனுஷ்கா சர்மா, ஜாக்லின் பெர்னாண்டஸ் போன்ற பல செலிபிரிட்டிஸ் வந்து இந்த வீகன் டயட்டுக்கு மாறி இருக்காங்க. 3% ஆஃப் அமெரிக்கன்ஸ் வந்து வீகனிசமா மாறிட்டு இருக்காங்களாம். இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்ற ஒரு கருத்து வந்து வீகனிசம் வந்து அதாவது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை ப்ரொஃபைல் வீகன் செலிபிரிட்டின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் போபி. இவர் அமெரிக்க மியூசிஷியன், அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ்க்கு அட்வொகேட்டா இருந்திருக்காரு. இவர் தான் 1987 வீகனா மாறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வீகனிசம் இப்போதான் ஏற்பட்டுச்சா அப்படின்னு பார்க்கும் போது இவரே 1987 வீகனா மாறி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எந்தெந்த நூற்றாண்டுகள்ல இந்த வீகனிசம் இருக்குன்றத லைட்டா பாத்துடலாங்க. டொனால்ட் வாட்சன், இவர் தான் கிட்டத்தட்ட நம்ம பீரியடுக்கு நெருக்கமா இருக்காரு. இவர் தான் 1910 to 2005 வரைக்கும். சோ இந்த 1910 to 2005 வரைக்கும் இருக்க வீகனிசம் ஓரளவு நம்ம பீரியடோட கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. இப்ப இந்த வீகனிசத்துக்கு எந்த டைப் ஆஃப் பீப்புள் மாறுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பீப்புள் லைக் மாரத்தான் ஓடுறவங்க, சைக்கிளிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் இந்த வீகனிசத்துக்கு மாறுறது பெரிய சப்போர்ட்டா இருக்குது ஹெல்த்துக்கு. பிகாஸ் நல்ல ஹெல்த்தியான ஃபிட்டான உடலமைப்பை வச்சுக்கிறதுக்கு இந்த வீகன் டயட் பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இப்போ இந்த வீகன் டயட் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன, என்ன சாப்பிடணும் அப்படின்ற டீட்டெயிலை இப்ப பாக்கலாங்க. அதாவது நான்வெஜ் பக்கமே போக கூடாது, உயிரினங்களை அழிச்சு எந்த உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. அது வந்து சீ ஃபுட்டா இருக்கட்டும், பிளஸ் இந்த மீட் ஐட்டம்ஸ் சிக்கன் மட்டன் எதையுமே தொடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பால் பொருட்களையும் சாப்பிடக்கூடாது, பால், பன்னீர், சீஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸையும் சாப்பிடக்கூடாது. நார்மலா வெஜிடேரியன் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, மட்டன் சிக்கன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, பட் பால் பொருட்களை சேர்த்துப்பாங்க, சீஸ் பன்னீர் மட்டன் இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்துப்பாங்க. ஆனா வீகனிசத்துல பாத்தீங்கன்னா அந்த உணவுகளையும் சேர்த்துக்க கூடாது, பிகாஸ் பாலையும் மாட்டிலிருந்து தான் எடுக்கிறோம், அப்ப அந்த உயிரினத்தை கஷ்டப்படுத்த கூடாது. அதனால அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா சோயா மில்க், அந்த சோயா மில்க்லயே தயிர்லாம் போட்டு, நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதுல பார்க்கும் போது அதுல உரம் போட்டு அந்த தயிரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பால் தயிர் சாப்பிடாம எங்களால இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க சோயா மில்க்குக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேங்காய் பால், பாதாம் பால் இந்த மாதிரி இயற்கையினுடைய அதாவது இயற்கையா விளையிற பொருள்ல இருந்து எடுத்து சாப்பிடுறதுதான் இந்த வீகனிசம். இது ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ற விதமா இருக்கு, ஏன்னா உயிரினங்கள் அழியாம பாதுகாக்கலாம். சோ
விலங்கினத்துக்கும் நன்மை சேர்க்குது, சேம் டைம்ல நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா பாதுகாக்கப்படுது. என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றத இப்ப லைட்டா பாத்துடலாங்க. அதாவது வீகன் டயட்ட ஃபாலோ பண்ணா என்னென்ன மாதிரி நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெயிட்டை லாஸ் பண்ணலாம். அந்த வெயிட் லாஸ் பண்ண வெயிட்டையும் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டக்குன்னு வெயிட்டை லாஸ் பண்ணுவாங்க, திரும்பவும் ஏறிடுவாங்க உணவு முறை மாற்றங்களால். ஆனா வீகனை ஃபாலோ பண்ணும் போது வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். அப்படியும் வந்த ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் வீகன் டயட்டா மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹீலிங் ஃபாஸ்டா நடக்குதுங்களா, ஸ்கின் வந்து சேஃப்டி ஆகுது. பிகாஸ் இந்த பால் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடாததுனால ஸ்கின்ன ஓரளவு பாதுகாக்க முடியுமா. ஸ்ட்ராங்கர் இம்யூன் சிஸ்டமா, இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது. ஸோ இது பெஸ்ட் ஃபார் எல்லாருக்கும். நாட் ஓன்லி என்ன ஸ்போர்ட்ஸ்மேன் தான் சாப்பிடணும், இல்லை செலிபிரிட்டி தான் அப்படி இருக்கணும்ன்றது கிடையாது. நாமளும் ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பவரை பெற முடியும். நெக்ஸ்ட் இந்த வீகன் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால உடம்பு ஃபிட் ஆகுதா, ஃபிட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுங்களா. அது மட்டும் இல்லாமல் டயாபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுது, மேலும் பிபியும் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இந்த வீகன் டயட் சப்போர்ட் பண்ணுது. நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் உயிரோடு வாழறதுக்கு இந்த வீகன் டயட்டை ஃபாலோ பண்றது ஒரு பெரிய சப்போர்ட்டா அமைதுங்களாம். பாடி வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க, உயிரினங்களை அழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்குற விதமா இந்த வீகன் டயட் இருக்கு. இந்த வீகனிசத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய கருத்து இருக்குங்க. ஒண்ணு வந்து உயிரினங்களை கொல்லக்கூடாது, அதாவது அந்த உயிரினங்களை கொன்று அதை வந்து சாப்பிடக்கூடாது, துணிமணியாகவும் உடுத்தக்கூடாது, பட்டு துணி கூட உடுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பட்டுப்பூச்சிய அழிச்சு அதுல இருந்து எடுக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேன் கூட சாப்பிடக்கூடாதான் இந்த வீகனிசத்தை ஃபாலோ பண்றவங்க. ஏன்னா தேனீக்களை அழிச்சு அதுல இருந்து எடுக்கிற தேனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல கருத்து தான் வச்சுக்கோங்க. சேம் டைம்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது நமக்கு நன்மைகள்னு பார்த்தாலும் பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணது, அந்த பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணதை தக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி உணவு முறைகளை பழக்க வழக்கத்தை கொண்டு வரும்போது அந்த வெயிட் திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாம பாடியை நல்லா ஃபிட்டா வச்சுக்கலாம், நீண்ட நாள் வாழலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அதாவது நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு கிடைக்கிற சத்துக்கள் இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன பண்ணலாம் அது ஒரு பக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீகனிசம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் பெரிய லெவல் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இவங்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டா நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். இதுல பெரிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையில விளையிற காய்கறிகள், கீரைகள், நட்ஸ், பழங்கள் இந்த விஷயங்களை டெய்லி உணவுல எடுத்துக்கணும். இதுதான் இதனுடைய மெயின் கண்டென்ட். இந்த வீகன் டயட்டை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டமின்ஸ் குறைபாடு. அதாவது பால் பொருட்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது இல்லைங்களா, அதனால விட்டமின் குறைபாடுல பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு வரும், விட்டமின் பி12 குறைபாடு வரும். அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவா சோயா மில்க், தேங்காய் பால் அந்த மாதிரி, ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இதுலயே பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அதே மாதிரி அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளால முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது நமக்கு இயற்கையில கிடைக்கிற காய்கறிகள், கீரைகள், பழங்களை ஒழுங்கா ஆல்டர்னேட்டிவா உணவுல எடுத்துக்கிட்டோம்னா எந்த விட்டமின்ஸ் குறைபாடும் வர சான்ஸ் கம்மி. சோ நமக்கு இயற்கையில கிடைக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடணும்ன்றதுக்காக இந்த வீகனிசம் ஒரு நல்ல ஒரு கருத்தாவே இருக்குது. சோ நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.